ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் அதிகமான எண்ணிக்கையில் கார்களை விற்கக்கூடிய ஒரு கார் கம்பெனி எது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக மாருதி சுசுகி. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 18 கார்கள் அவங்க வச்சிருக்காங்க. இந்த 18 கார்களில் 5 கார்களை ஃபேஸ்டு எடிஷனாகவும் புதிய லான்ச்சாகவும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் 2024 எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த 5 கார்கள் எது, அந்த 5 கார்களையும் என்னென்ன வித்தியாசங்கள் கொடுக்க போகிறாங்க, இந்த கார் நம்ம வெயிட் பண்ணி வாங்கலாமா இல்லை இப்போவே இருக்கக்கூடிய காரை வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேஷன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 2024 மாருதி சுசுகி லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 5 மிக முக்கியமான கார்கள் எது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவது காருங்கிறது மாருதி சுசுகியோட ஷிஃப்ட்ங்கிற கார். ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் கார் இந்தியன் கார் மார்க்கெட்ல என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் இந்த காரை விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒன்று இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச், இரண்டாவது இந்த காரோட மைலேஜ், மூணாவது இந்த காருக்கு உள்ளாடி கிடைக்கக்கூடிய கம்ஃபோர்ட், நாலாவது இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே கிடந்த ஐந்தாவது விஷயம்ங்கிறது இந்த காரனுடைய ரீசேல் வேல்யூ. இதுக்காக மக்கள் பெரிய அளவில் இந்த கார் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அற்புதமான காரில் ஒரு புதுமையான அப்டேட்டோட இந்தியன் கார் மார்க்கெட்ல 2024 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ண போறாங்க. இந்த காரோட எக்ஸ்டீரியர்ல பெரிய மாற்றங்கள் இருக்க போகுது, இன்டீரியர்ல பெரிய மாற்றங்கள் இருக்க போகுது, இன்ஜின் புதிய ஒரு இன்ஜின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதெல்லாமே கடந்து சேஃப்டி அஸ்பெக்ட்லயுமே இந்த கார்ல புதுமை எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி சுசுகி ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே பாசிட்டிவ் நோட் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துல நெகட்டிவ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரோட சேஃப்டி. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்ல மிகவும் கம்மியான சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. சோ இதனுடைய அடிப்படையில் மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கிறதுல கொஞ்சம் தொய்வும் இருந்துகிட்டு இருக்கு. சோ இத மாருதி சுசுகி கணக்குல எடுத்துக்கிட்டு 2024 ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஷிஃப்ட் கார்ல புதுமையான சேஃப்டி அஸ்பெக்டோட இந்தியன் கார் மார்க்கெட்ல எடுத்துட்டு வர போறாங்க. இப்போ ஒரு கேள்வி, 2024 லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஒரு காருக்கு நம்ம வெயிட் பண்ணவா இல்ல இப்பவே இருக்கக்கூடிய காரை வாங்கலாமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மாதம் வெயிட் பண்ணி என்னால வாங்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது நல்ல விஷயம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர், இன்டீரியர், சேஃப்டி, இது மட்டும் இல்லாம இன்ஜின், நாலு விஷயத்திலையும் அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனால கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுங்கிறவங்க வெயிட் பண்ணி வாங்கலாம், இல்ல எனக்கு இப்ப உடனே கார் வாங்கணும்னு இருக்கக்கூடியவங்க ஷிஃப்ட் காரை இப்பவும் வாங்கிக்கலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா இருக்கிற ஷிஃப்ட் கார் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் லுக், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், ரீசேல் வேல்யூ, மைலேஜ் எல்லாமே நல்லா இருந்தாலும் சேஃப்டியில மட்டும்தான் நெகட்டிவ் இருந்துகிட்டு இருக்கு. சோ சேஃப்டி எனக்கு பரவாயில்ல, நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப கரண்டா இருக்கிற ஷிஃப்ட் கார் வாங்குறதுலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 2024 இந்த புதுமையான காரை லான்ச் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,50,000 ஆரம்பிச்சு 12,30,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரே ஒரு நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஷிஃப்ட் கார்ல இருந்து 2024 நீங்கள் வாங்கக்கூடிய ஷிஃப்ட் காருங்கிறது மினிமம் 5% ப்ரைஸ் ஹைக் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. நிறைய நியூஸ் சேனல்ல, நியூஸ் ஏஜென்சியில் அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்டுங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் அது மேல ஷிஃப்ட் கார் லான்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு அப்படி கண்டிப்பாக கிடையாது. 2024 ஆகஸ்ட் அல்ல செப்டம்பர் இந்த கார் இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மாருதி சுசுகி லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கக்கூடிய இரண்டாவது காருங்கிறது மாருதி சுசுகி டிசைர்ங்கிற கார். டிசைர் பொறுத்த வரைக்கும் மக்கள் செடான் கார்ல பெரிய அளவில் விரும்பி எடுக்கிறது கிடையாது. இருந்துமே டிசைர் காரை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச், உள்ளாடி கிடைக்கக்கூடிய கம்ஃபோர்ட், இது கூடி
ஒரு மிகையான உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. ஹோண்டாவுடைய அமேசிங்கிறது இந்த காருக்கு ஒரு காம்படிஷன்ல இருந்தாலும், அமேஸ் கார் லான்ச் ஆகும் போது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி இருந்த ஒரு காரும் கூட. பட் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல டிசைர் காருக்கு நிகரான காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேல்ஸினுடைய செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா கிடையாது. அதே நேரத்தில் பல விஷயத்துல அமேஸ் கார்ல பாசிட்டிவ் நோட் இருந்தாலும் மக்கள் பெரிய அளவில் டிசைர் கார் தான் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிசைர் காரை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஒரு ஜெனரேஷன் அப்டேட்டோட இந்தியன் கார் மார்க்கெட்ல அவங்க லான்ச் பண்ணல. கொஞ்சம் ஃபேஸ்லிஃப்ட் எடிஷனோட தான் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ண போறாங்க. வெளிப்புறத்திலையும் இன்டீரியர்லையும் கொஞ்சம் காஸ்மெட்டிக் அப்டேட் கொடுக்க போறாங்க. இன்ஜின்ல கண்டிப்பா மாற்றங்கள் கிடையாது. இதனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 7 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ஜூன் அல்லது ஜூலைல இந்த கார் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாருதி சுசுகியுடைய மூணாவது காருங்கிறது எஸ்பிரசோ. எஸ்பிரசோ பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருந்த ஒரு காரும் கூட. இந்த கார் லான்ச் ஆகும் போது பெரிய ஒரு வரவேற்பு இருந்தாலும், லான்ச் ஆன பிறகு இந்த காரை பெரிய அளவில் மக்கள் விரும்பி எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு இந்த கார் மார்க்கெட்டில் மாருதி சுசுகியுடைய லைன் அப்லேயே மிகவும் குறைவான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காருடைய எக்ஸ்டீரியர் சேஃப்டி கண்டிப்பாக சுத்தமாக கிடையாது. இந்த காரோட டிரைவிங் எந்தூசியாசமே பெரிய அளவில் இல்லை. டிரைவிங் கம்ஃபர்ட்டுங்கிறது கண்டிப்பாக பெரிய ஒரு நாய்ஸியான ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் தான் இந்த காரில் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு கம்ஃபர்ட் இந்த கார்
கொடுக்கல அப்படிங்கறதும் ஒரு மிகையான உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே மாருதி சுசுகி கருத்துல எடுத்துக்கிட்டு இந்த கார் எப்படி அது பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையோட ஒரு புதுமையான அப்டேட்டடோட இந்தியன் கார் மார்க்கெட்ல 2024 மார்ச் அல்லது ஏப்ரல்ல இந்த கார் லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் பண்ணும்போது இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 450,000 ஆரம்பிச்சு 800,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருந்துமே என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்பிரஸோ காரை வாங்குறதுக்கு இந்த கார் அவாய்ட் பண்ணி இதுக்கு நிகரான பல நல்ல கார்கள் இந்தியன் கார் மார்க்கில் இருக்கு. அந்த காருக்கு போறது தான் கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயமா இருக்கும். இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 மாருதி சுசுகி லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணி எஸ்பிரஸோ கார்லையுமே பெரிய அளவிலான ஜெனரேஷன் அப்டேட் கிடையாது, கொஞ்சம் காஸ்மெட்டிக் அப்டேட் மட்டும் கொடுக்க போறாங்க. வெளிப்புறத்திலையும் இன்டீரியர்லையும் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்க போறாங்களே தவிர அதனுடைய பிளாட்ஃபார்ம்லயோ இல்லை இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டிலையோ கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் இல்லை. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்கக்கூடிய ஒரு காராக தான் எஸ்பிரஸ் கார் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மாருதி சுசுகி லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணக்கூடிய அடுத்த மிக முக்கியமான காருங்கிறது ஒரு புதுமையான எலக்ட்ரிக்கல் கார். இதுவரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி சுசுகி எத்தனையோ கார்கள் லான்ச் பண்ணியிருந்தாலும் எலக்ட்ரிக்கல் கார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க லான்ச் பண்ணல. மஹிந்திரா, டாடா, மொரிஸ் கேரேஜ் இவங்க எல்லாம் இந்தியன் கார் மார்க்கெட்ல எலக்ட்ரிக்கல் காரை விட்டுட்டு இருக்கும்போது ஒரு லீடிங் செல்லராக இருக்கக்கூடிய மாருதி சுசுகி இதுவரைக்கும் எந்த ஒரு எலக்ட்ரிக் கார் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் இருந்துகிட்டு இருக்கு. இதை கருத்தில் எடுத்துக்கிட்ட மாருதி சுசுகி இந்தியன் கார் மார்க்கெட்ல அவங்களுடைய முதன்மையான முதல் எலக்ட்ரிக் காரை இந்தியன் கார் மார்க்கெட்ல 2024 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர்ல லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கார்ல அவங்க 60 kW ஒரு பேட்டரி பேக் எடுத்துட்டு வர போறாங்க. இந்த ஒரு பேட்டரியை நீங்க 100% சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 550 km வரைக்கும் உங்களால ஈஸியா டிராவல் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பேட்டரி பேக்கப் போட ஒரு புதுமையான ஃபீச்சர்ஸோட இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி சுசுகி அவங்களுடைய முதன்மையான எலக்ட்ரிக் கார் எடுத்துட்டு போறாங்க. இந்த காரோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 22 lakh ஆரம்பிச்சு 31 lakh வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி 2024 தங்களோட ஷிஃப்ட், டிசைர், எஸ்பிரஸோ கூட ஒரு எலக்ட்ரிக்கல் காருங்கிற 4 cars இந்தியன் கார் மார்க்கெட்ல எடுத்துட்டு வர போறாங்க. நம்ம முதல்ல 5 cars சொல்லியிருந்தா அது ஒரு தவறு. 4 cars இந்தியன் கார் மார்க்கெட்ல எடுத்துட்டு வர போறாங்க. இந்த 4 carலையுமே நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு கார் இருந்தது ஷிஃப்ட். ஷிஃப்ட் கார் இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி லான்ச் பண்ணால் மட்டும்தான் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஷிஃப்ட் காருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் காரோட எதிர்காலங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய மாறுறதுக்காக சான்சஸும் அதிகமாக இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் அதாவது மாருதி சுசுகி ஷிஃப்ட் காரோட பிரைஸ் ரேஞ்சில் அட்டகாசமான சேஃப்டி ஆஸ்பெக்டோட நல்ல மைலேஜோட நல்ல சர்வீஸ் காஸ்ட் வேல்யூவோட நிறைய கார்களை லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் குறிப்பாக 2024 டாடா, ஹுண்டாய், மாரிஸ் கேரேஜ் இவங்க எல்லாருமே இந்த ஒரு லைனப்ல நிறைய கார் எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கம்படிஷன் எதிர்பார்த்துக்கிட்டு மாருதி சுசுகியுமே இவங்களோட பெரினோ, ஃப்ரான்ஸ், கிராண்ட் விட்டாரா இந்த கார்லயுமே கொடுத்துருக்க மாதிரிப்பட்ட ஒரு அற்புதமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் ஷிஃப்ட் கார்லையும் கொடுத்தாங்கன்னா மக்கள் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ஈஸியாக எடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு வியூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் விவேக். தேங்க்யூ.